விஜய் ஆண்டனி ஹிட் பிளாப் மூவிஸ். இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடித்த திரைப்படங்களின் பட்டியலையும் அவருடைய திரைப்படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லையா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் ஃபிலிம் ஃபிக் சேனல். விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடித்த திரைப்படம் நான். 2012 வெளியான இந்த படத்தை ஜீவாசங்கர் என்பவர் இயக்கினார். கிரைம் த்ரில்லர் திரைப்படமாக இந்த படம் உருவாக்கப்பட்டது. இந்த படத்தின் கதை அமெரிக்கன் பிலிம் தி டேலண்டட் மிஸ்டர் ரிப்ளை திரைப்படத்திலிருந்து தழுவி எடுக்கப்பட்டது. இந்த படத்திற்கு விதமான விமர்சனங்கள் கிடைத்தாலும் ஆரம்பத்தில் ஓபனிங் சரியாக கிடைக்கவில்லை. ஏனென்றால் இவருக்கு முதல் திரைப்படம். ஆனால் விமர்சனங்கள் நல்ல விதமாக கிடைக்க கிடைக்க தியேட்டரில் மக்கள் அதிகமாக பார்க்க சென்றனர். அதன் பிறகுதான் பாக்ஸ் ஆபீஸில் சூப்பர் ஹிட் ஆனது. அடுத்து இவரின் இரண்டாவது திரைப்படம் சலீம். 2014 இந்த படம் வெளியானது. நான் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் என்று சொன்னார்கள். நிர்மல்குமார் என்பவர் இயக்கியுள்ளார். இந்த படத்தை விஜய் ஆண்டனியுடன் இணைந்து ஆர் கே சுரேஷ் தயாரித்துள்ளார். விமர்சனங்கள் இந்த படத்திற்கு பாசிட்டிவா கிடைச்சது. சலீம் திரைப்படமும் பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வெற்றியை அடைந்தது. அடுத்து இவரின் மூன்றாவது திரைப்படம் இந்தியா பாகிஸ்தான். 2015 இந்த படம் வெளியானது. ஆனந்த் என்பவர் இயக்கியுள்ளார். விஜய் ஆண்டனி தான் இந்த படத்தையும் தயாரித்துள்ளார். விமர்சனங்கள் இந்த படத்திற்கு மிக்சடா கிடைச்சது. ஒரு சில பேர் இந்த படத்திற்கு பாசிட்டிவாக கொடுத்துள்ளனர். பாக்ஸ் ஆபீஸில் இந்த படம் கமர்ஷியலா ஹிட் ஆனது. அடுத்து 2016 விஜய் ஆண்டனிக்கு இரண்டு படங்கள் வெளியானது. ஒன்று பிச்சைக்காரன், இன்னொன்று சைத்தான். பிச்சைக்காரன் திரைப்படத்தை சசி இயக்கியுள்ளார். விமர்சனங்கள் பாசிட்டிவா கிடைச்சது. பத்திரிகை விமர்சனங்களும் நல்ல விதமா கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸை பொறுத்தவரை சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு பல மடங்கு லாபத்தை கொடுத்த பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. இந்த படம் தெலுங்குலையும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. அடுத்த படம் சைத்தான். இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. ஆனால் விமர்சனங்கள் சைத்தான் திரைப்படத்திற்கு மிக்சடா கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல சைத்தான் திரைப்படம் கமர்ஷியலா ஹிட் ஆனது. அடுத்து 2017 யமன் மற்றும் அண்ணாதுரை என்ற திரைப்படங்கள் வெளியானது. யமன் திரைப்படத்திற்கு விமர்சனங்கள் ஓரளவு பாசிட்டிவா கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷன் எடுத்து கமர்ஷியலா ஹிட் ஆனது. அடுத்து வெளியான அண்ணாதுரை திரைப்படத்தை சீனிவாசன் என்பவர் இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கு விமர்சனங்கள் மிக்சடா கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல அண்ணாதுரை திரைப்படம் பிளாப் ஆகிவிட்டது. அடுத்து 2018 இவருக்கு இரண்டு படங்கள் வெளியானது. ஒன்று காளி, இன்னொன்று திருமுரு பிடிச்சவன். காளி திரைப்படத்தை கிருத்திகா உதயநிதி இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கு மிக்சட் ரிவ்யூ தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல காளி திரைப்படம் பிளாப் ஆகிவிட்டது. அடுத்து வெளியான திமுரு பிடிச்சவன் திரைப்படத்தை கணேசா என்பவர் இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கு விமர்சனங்கள் மிக்சடா கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல திமுரு பிடிச்சவன் திரைப்படம் ஆவரேஜ் கலெக்ஷன் தான் எடுத்தது. கடைசியா 2019 ஒரு திரைப்படம் தான் வெளியானது, கொலைகாரன். விஜய் ஆண்டனி கூட அர்ஜுன் இணைந்து நடித்துள்ளார். ஆண்ட்ரூ லூயிஸ் என்பவர் இயக்கியுள்ளார். விமர்சனங்கள் ரொம்பவே பாசிட்டிவா கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல கொலைகாரன் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. விஜய் ஆண்டனி பெரும்பாலான திரைப்படங்களை அவரே தயாரித்துக் கொள்கிறார். கதையை தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அடுத்த வருடம் இவருக்கு அக்கினி சிறகுகள், காக்கி, தமிழரசன் என்று மூன்று திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளது. இவருடைய வெற்றிக்கு அவரது படத்தின் தலைப்புகளும் முக்கியமான காரணம். விஜய் ஆண்டனியின் திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த திரைப்படத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.